வணக்கம் மக்களே நாம் இந்த பதிவில் ஆப்பிள் பழத்துடைய மருத்துவமனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான பதினாலு சதவீதம் அத்தியாவசியமான விட்டமின்களை ஆப்பிள் இருந்து நம்ம பெறலாம் ஸோ அதனால் நம்ம தினமும் ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது ஆப்பிளில் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய சத்து அதிகம் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சிரும் ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே மருத்துவ உலகில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆப்பிள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம மருத்துவரையும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்காது நம்மளுடைய இருக்கக்கூடிய நோய்கள் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆப்பிள் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ சாப்பிட போயிடலாம் வாயில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நீங்கி போறதுக்கு நீங்க ஆப்பிள் வந்து தினசரி எடுத்துக்கலாம் ஆப்பிள்ல மாளிக மிலம் அதிகமாக நிறைந்திருக்கு நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் பாதையில இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே நீங்கும் ஆப்பிள் நீங்க நன்றாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய் மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிடும் ஸோ எதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் பாதையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை நீக்கணும் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம்லாம் ஏற்படாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு காரணமே குடல் நமக்கு சுத்தம் இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் சோ நீங்க ஆப்பிள் வந்து சாப்பிடும்போது குடல் பாதியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே அழியும் நீங்கள் ஆப்பிள் வந்து மென்று நல்லா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா வாய் மற்றும் தொண்டை பதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கிடும் கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கி போறதுக்கு நீங்கள் ஆப்பிள உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடலில் தேவையில்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் சேருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வெளியில் விற்கக்கூடிய இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்களை அதாவது ஆயில் ஃபுட்ஸை நம்ம அதிகமாக சாப்பிட்றதால தான் ஆப்பிளில் பெக்டின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நாசத்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் தினமும் ஆப்பிளை சாப்பிட்டு வருவதால் உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் என்னது கரைந்து உடலை கட்டுக்கோப்பாகவும் தேவையில்லாமல் கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஆப்பிள் பழத்தை தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கா சர்க்கரை நோய் இல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளட் சுகருடைய அளவு நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கிறதுக்கு ஆப்பிளில் நீங்கள் எடுத்துக்கலாம் கோடை கோடைக்காலத்தில் உடல் சூட்டை தணிக்க அதிகமாக நீர் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் ஸோ நீர் சத்து அதிகம் உள்ள இருக்கக்கூடிய பழ வகைகளில் ஆப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆப்பிளில் நீர் சத்து மட்டும் இல்லாமல் அதிகளவு மாவுச்சத்துன்னு இருந்திருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தங்களுடைய சரி சம உணவுக்கு ஏற்றவாறு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் ப்ளட்டில் சுகருடைய அளவு எந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஒன்று அல்லது இரண்டு கீற்றுகள் அதாவது ஒரு பீஸோ அல்லது ரெண்டு பீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் நீங்கள் உங்களுடைய ப்ளட்ல ஷுகருடைய அளவு எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு மருத்துவருனுடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்கள் போது ப்ளட்ல ஷுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் உடல் வலிமை பெறுவதற்கு நீங்கள் ஆப்பிள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடல் எப்போதும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்ய முடியும் உடல் வலிமையாக இருக்க நமக்கு நமக்கு சத்து நிறந்திருக்கக்கூடிய பழங்களை அதிகமாக நம்ம சாப்பிட்லாம் ஸோ ஆப்பிள் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டான க்யூக்கர் சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதனால் உங்களுடைய உடலில் ஆக்ஷன் ஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்களினுடைய வலிமையை அதிகரித்து நுரையீரலுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை வழங்குது ஸோ உங்களுடைய உடல் எப்போதுமே வலிமை பெறுவதற்கும் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஆப்பிளை நீங்க எடுத்துக்கலாம் குறிப்பாக உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஆப்பிள் பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மிகவும் முக்கியமான ஒன்று ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிக்கிட்டா தான் எந்த விதமான நோயுமே நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம் பல விதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நம்ம வராமல் தரத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த வகையில் தொற்று நோயை வந்து நீங்கள் எதிர்த்து போற அடியதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் ஆப்பிள் பழத்தில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான பதினாலு சதவீதம் விட்டமின் ஆப்பிளில் அடங்கியிருக்கு நம்மளுடைய சொன்னால் ஸோ தினமும் நீங்கள் ஆப்பிள் பழத்தை தாராளமாக சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகு மருத்துவரை போயிட்டு நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படும் பலவிதமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படும் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை